வணக்கம் நண்பர்களே, ரேவதி ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உப்பு உருண்டை கார கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நான் பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்பு அளவுள்ள இட்லி அரிசியை நான் எடுத்திருக்கேன். இது இட்லி அரிசியில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. 2-3 தடவை கழுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நம்ம இதை ஊற வைக்கணும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் அதை எடுத்திருக்கேன், நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிருக்கேன் நான். இதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஒரு 50 கிராம் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, இது ரெண்டுத்தையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இது வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 நான் எடுத்திருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதை போட்டு நல்லா 1 தடவை வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா 1/2 முடி தேங்காவை நான் மிக்சியில் துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிங்க. ஒரு கொஞ்ச நேரம் வதக்கினாலே போதும். வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு அதையும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு, அரைச்சி வச்சுருக்க மாவை நான் இதில் சேர்க்குறேன். இது வந்து தண்ணியாக இருக்கிறதுனால நான் இப்போ இதில் சேர்த்து இது கட்டியாகிற வரைக்கும் நான் இதில் வதக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் மிக்ஸி ஜாரில் இல்லாமல் கிரைண்டர்லேயே அரைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு நான் கட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சி ஜார்லேயே அரைச்சிருக்கிறேன். அதனால் இது நல்லா கட்டியாக வர வரைக்கும் நான் இதிலையே மிக்ஸ் பண்ணி விட்டு இது பண்ணிக்க போகிறேன். இப்போவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் இதில் சேர்த்துடுறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமும் ஓரளவுக்கு கெட்டியான பதம் வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அப்படி தான், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாத அடியில். நம்ம போட்ட தாளிப்பு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வந்துடுச்சு, நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு. இது வந்து நான் பவுலில் மாற்றிக்கிட்டு நல்லா 1 தடவை பிசைஞ்சு விட்டுருங்க. ஏன்னா உப்பு போட்டிருக்கோம், நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம கலந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான சைஸில் நம்ம இதை பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டை மாதிரி வேணும்னாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து உருண்டை சைஸில் பிடிக்கிறேன். ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா இது உப்பு உருண்டை தான் சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் பிடிச்சிட்டேன். ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி விட்டுட்டு அந்த 1 தட்டு வச்சு எண்ணெய் தடவிட்டேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே நான் உருண்டை பிடிச்ச உருண்டை எல்லாத்தையும் இதில் வச்சிடுறேன். அவ்வளோதான், இதை போட்டு நல்லா மூடிடுங்க. மூடிட்டு 1-20 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்துடுச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. இது வந்து காலையில் டிஃபனுக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நல்ல சூப்பரான ரெசிபி தான் இது. இந்த வேர்க்கடலை சட்னியோடு நான் இதை சாப்பிட போகிறேன். இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யணுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ரேவதி ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.